நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் நம் விருந்தினர் நிகழ்ச்சி. மூத்த கலை, முதற்கலை, இதர போர்க்கலைகளின் தாய்கலை, அதுவே சிலம்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய சிலம்பாட்டம் எனும் சிலம்பக்கலையில் உலகளவில் பல சாதனைகளை செய்த இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட் சிலம்பம் மாஸ்டர் திரு கௌஷிக் பழனிசாமி அவர்களை தான் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிலம்பம் என்பது தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டாகும். சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானது. பேச்சு வழக்கில் இவ்விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். சிலம்பாட்டத்தில் கற்று வருகின்றனர். சிலம்பக்கலை அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய மிக்க பெருமைக்குரிய ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கலை மீது உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? இதனுடைய ஈடுபாடெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? அந்த தொடக்கம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட நான் ஸ்கூலிங் பண்ணும்போதே வந்து எனக்கு சிலம்பம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அதை சொல்லித்தரதான் ஆள் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சிலம்பம் பண்ணுறத. எனக்கு அப்போ வந்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. அது எப்படி கற்றுக்கணும்னு தெரியல. பட் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா என்னோட கசின் நெய்பர் வந்து சிலம்பம் டீச் பண்ணிருந்தார். அவருக்கு சிலம்பம் தெரியும் முன்னாடியே. ஸோ அதை அவர் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. என்ன தவிர எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து எப்படி போய் அவர்கிட்ட கேட்குறது ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு தயக்கம். ஸோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நான் போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஜூனியர்ஸ்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துன்னு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. ஸோ இப்படியாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு போயிட்டு அவர்கிட்ட சேர்ட்டேன். அவர் கண்டிப்பாக நீ வாடா சொல்லித்தர அப்படின்னு சொன்னார். அவரோட பேர் விஎஸ் ராஜேந்திரன். அவர் தான் என்னோடய சிலம்பம் ஆசிரியர். 15 வருஷமாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். நான் எனக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே அவர் கொடுத்த நாலேஜ் தான் எனக்கு. ஸோ அவர் இல்லாமல் வித்தவுட்டும் நான் எதுவுமே கிடையாது. சிலம்பம்ல நான் ஜீரோ நாலேஜ் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே. இப்போ வரைக்கும் அவர் தான் கைட் பண்ணிருக்காரு. நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணாலுமே அவர்கிட்ட இப்போவுமே எனக்கு சில விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு. சில நுணுக்கங்கள் சொல்லுவார். அவர் கொஞ்சம் நாலேஜ் ஷேர் பண்ணுவார். இப்போ வரைக்குமே வந்து அவர் ஒரு கடவுள் மாதிரி இருக்கார் அப்படியே பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்கூல் படிக்கும்போதே நீங்கள் வந்து சிலம்பம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போதே நீங்கள் சிலம்பம் தான் உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு நினச்சிங்களா? ஏன்னா இப்போ வந்து சிலம்பமில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக இருக்கீங்க, நிறையா பேருக்கு சொல்லித்தரீங்க. அப்போவே நீங்கள் பிளான் பண்ணிங்களா நம்ம சிலம்பமில் தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு? அப்போ உங்களுக்கு ட்ரீமாக என்னவாக இருந்தது? ஸோ நான் விளையாட ஆரம்பிச்சதுமே எங்கள் மாஸ்டர் சொல்லி ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா நம்ம வந்து சிலம்பத்தை வந்து ஒரு வந்து ஸ்போர்ட்டாக பார்க்குறோம். இப்போ எல்லாருமே அது வந்து ஒரு கலையாக இருந்துச்சு. அப்போ கலையாக இருக்கும்போது யாரும் கற்றுக்க மாட்டாங்க. அதை ஒரு விளையாட்டாக மாறும்போது தான் அந்த விளையாட்டுக்கான குழந்தை கேட்கற ஆர்வம் வரும். ஸோ அதில் வச்சு நம்ம அந்த விளையாட்டை வந்து நீங்கள் வந்து விளையாட்டாக மட்டும் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து அதை வச்சு லைஃப் எப்படி செட்டில் ஆக முடியும், அந்த கேம்னால உங்களுக்கு என்ன வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க சொல்கிறார். நான் ஃபஸ்ட்டு வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இப்போனா நிறைய மேட்சஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்கூலிங் கேமும் உள்ளே கொண்டு வரும்போது அது மேட்ச் இருந்தால் தான் வந்து ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூல் கேமாக இருக்கும்போது அது மேட்ச் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றப்போ நான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடும்போது மாதம் சொன்னதுன்னா நீ வந்து ஒரு நேஷனல் பிளேயர் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நேஷனல் தான் நம்மளோட பெரிய ஒரு இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே அது பெரிய விஷயம் தான். ஸோ அவரோட ஆசை வந்து எப்படியாவது அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நேஷனல் பிளேயர் ஆகணும். ஏன்னா இந்த கலையை வந்து எல்லா பக்கம் எடுத்துகிட்டு போகணுன்றது அவரோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அவர் அப்போ சொன்னதுலேருந்தே நான் ஃபஸ்ட் மேட்ச் விளாடும் போதே வந்து அப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் அவர் நீ நேஷனல் பிளேயர் ஆகணும், எல்லாருமே நேஷனல் பிளேயர் ஆகணும், நமக்கு பசங்க எல்லாருமே வந்து பெரியவில் அச்சீவ் பண்ணும், சிலம்பத்தில் அச்சீவ் பண்ணி சிலம்ப கலையை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போது மற்ற கேம் மாதிரி பாப்புலராக சிலம்பத்துக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து சிலம்பத்தை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போங்க. சிலம்ப கலையை வந்து எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன், உங்களால் முடிஞ்சவங்க நீ சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க. சிலம்பத்தை என்றைக்கும் வந்து நிறுத்திடாதீங்கன்னு சொன்னது ஒரு விஷயம். ஸோ எனக்கு அப்பிருந்தே வந்து சிலம்பங்களை வந்து ஒரு எப்படியாவது அவர் என்னை பாராட்டுற அளவுக்கு நான் வரணுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. இப்போது அந்த அளவுக்கு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் சிலம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது, அந்த வகைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மொத்தம் 18 வகையான சிலம்பம் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு வகைக்குமே ஒவ்வொரு தனி யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ சிலம்பம் வந்து அந்த எல்லா சிலம்பத்தையுமே அலங்கார சிலம்பம் போர் சிலம்பம்னு வைப்பாங்க. அலங்கார சிலம்பம் அப்படின்றது நீங்கள் இப்போ டெமோவில் பார்த்துருப்பீங்களா. ஸோ அதுதான் அலங்கார சிலம்பம். அது எதுக்கு அப்படின்னா என்னென்ன பண்ண முடியுன்றதை மக்களுக்கு ரொம்ப எளிமையாக காட்டுறதுக்காக தான் வந்து அலங்கார சிலம்பம் வந்து பயன்படுத்துவாங்க. அதை வந்து மக்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை இருக்கும் நம்ம பண்ணலாம், பசங்க இவ்வளோ பண்ணுறாங்க நம்மளால பண்ண முடியல அப்படின்றது நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ போர் சிலம்பம்ன்றது ஃபைட்டிங் டெக்னிக்ஸ். நீங்கள் வந்து படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பல எம்ஜிஆர் படத்தில் அந்த மாதிரி படத்தெலாம் பார்க்கும்போது ஃபைட்டிங் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் போர் சிலம்பம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணி ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து என்ன காட்ட முடியும்னா ஒரு அலங்கார சிலம்பத்தை வந்து காட்ட முடியும். ஏன்னா அதுதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும்,
பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கண் கவர மாதிரி இருக்கும் அது. ஸோ போர் சிலம்பம் வந்து ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதில் தான் வேல்கம்பு, வாழ்வீச்சு, மான்கொம்பு, அந்த மாதிரி நிறைய வகையான சிலம்பம் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய வகைகள் பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு சிலம்பம் கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு வயசுலேருந்து ஆரம்பிக்கணும், அப்படி ஆரம்பிக்கும் போது எந்த வகையான சிலம்பமும் முதல்ல அவங்க கற்றுக்க ஆரம்பிக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ சிலம்பமுக்கு வந்து வயசு ஒரு தடையே இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன். என்னோடய கிளாஸ்லேயே சொல்கிறேன், நான் 3 வயசு குழந்தையும் ட்ரெயின் பண்ணுறேன், 50 வயசு ஒரு பெரியவரையும் ட்ரெயின் பண்ணுறேன், சரிங்களா. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே, அந்த ஆர்வம் இருந்தாவே சிலம்பம் ஈஸியாக கற்றுக்கலாம். சிலம்பத்தில் வந்து இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கால் பாடம் சொல்லிக் கொடுத்துருவாங்க. சிலம்பத்தில் வந்து கால் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கால் எப்படி எடுத்து வைக்கணும், எப்படி ஒரு திசை மாறணும், அது எல்லாத்தையுமே கால் பாடம் ரொம்ப அவசியமான விஷயம், சரிங்களா. ஸோ அந்த கால் பாடம் தான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிகினர் வந்து கால் பாடத்துலேருந்து ஆரம்பித்தா சிலம்பம் வந்து ஈஸியாக இருக்குன்றது எங்கள் மாஸ்டரோட தாட். என்னோடய கிளாஸும் அப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்குமே. ஸோ நான் அவரோட வே ஆஃப் டீச்சிங் தான் நானும் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கால் பாடன்றது சிலம்பத்துக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, கால் பாடம் இல்லாமல் சிலம்பம் இல்லவே இல்லை. சிலம்பம் அப்படிங்கிற இந்த ஒரு வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அப்போது வந்து விலங்குகள் கிட்டேருந்து மனிதர்கள் வந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு சிலம்ப கலை அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதிலிருந்து தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கலை உருவாகுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிலம்பம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு வரலாறை சார்ந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சிலம்பம் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண தான் சிலம்பம் வந்து எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஃபைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக ஒரு விஷயம் வேணும். ஏன்னா அவங்க கன்னு அப்படி வச்சிருக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக நம்ம செல்ஃப் டிஃபென்ஸாக வந்து பழைய விஷயங்கள் உருவாக்க அடிமுறை, சிலமோ, வாழ்வீச்சு, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அதை ஒரு வடிவமைச்சிட்டு போனாங்க. ஸோ அதை நம்ம இன்னி வரைக்கும் அதை சில ஒரு கேமாக, ஒரு ஸ்போர்ட்டாக, ஒரு ஆர்ட்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். உலகளவில் சிலம்பம் போட்டிகளில் கலந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட்டாக நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஒரு மெடல் வாங்கினது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி நீங்கள் கொடுத்த அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போ அந்த உழைப்பு எப்படிப்பட்ட அந்த உழைப்பாக இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஸ்கூலிங் எல்லாமே வந்து நான் ஈரோட்டில் தான் படித்தேன். ஸோ அங்கே படித்தாலும் அங்கே தான் வந்து கற்றுக்கிட்டு அப்போ மாஸ்டர் கைடன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் சென்னை வந்ததுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து அடுத்த சிலம்பம்ல எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னே ஒரு விஷயம் ஐடியாவே கிடையாது. நான் ஒரு வருஷம் வந்து அந்த தேடினேன், எப்படி நம்ம அடுத்து பண்ணலாம், எப்படி அடுத்து போகலான்ற தேடல் வந்து ஒரு வருஷம் எனக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப மேட்ச் விளாட ஆரம்பித்தேன். அந்த ஒரு வருஷம் எனக்கு பிரேக் எடுத்துட்டு அந்த வச்சு நான் மேட்ச் விளையாடல எதுவுமே. ஸோ திரும்ப நான் வந்து பிரேக் எடுக்க மேட்ச் விளாட ஆரம்பித்த போது டிஸ்ட்ரிக் டிவிஷன் ஸ்டேட் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் நேஷனல் அந்த மாதிரி தான் போனேன். ஸோ நம்ம எனக்கு ஸ்டேட் வரைக்கும் வந்து எனக்கு என்னோட மாஸ்டர்கோட கைடன்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் என்னால் ஒவ்வொரு வாட்டியும் என்னோட நேட்டிவ் போயிட்டு நான் இங்கே வந்து காலேஜ் திரும்ப வரணுன்றது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். ஏன்னா எல்லா வாட்டியும் ட்ராவல் பண்ணுறது எனக்கு இங்கே ஸ்டடிஸும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுனால நான் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மார்னிங் வந்து பிஃபோர் 4 AM எழுந்து நம்ம 4 to 7 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப காலேஜ் வந்துட்டு திரும்ப காலேஜ் முடிச்சுட்டு போய் 7 to 9 ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃபாக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் முன்னாடி வந்தேன். பட் ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது. பக்கத்தில் இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்ககிட்ட போய் ஒரு டைம் விளையாடுறது. ஸோ அவங்க சொன்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிது அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணாமல் பட் வந்து அந்த ஜேர்னியில் வந்து எப்படி சொல்கிறது, நானாக என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்து பண்ணேன். ஸோ நான் வந்து இது நம்ம இல்லை யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன்னா இப்போ இவ்வளோ தூரம் இங்கே நீ என்னை கேட்டிருக்கவே இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டிங்க. ஸோ எனக்கு சிலவ மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இவ்வளோக்கும் காரணம். ஏன்னா அந்த கேமை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்த உடனேமே எனக்கு வந்து, ஸோ நீ நம்ம மற்ற கேம்லாம் விளையாடும் போது வந்து ஜஸ்ட்டு பார்ப்பாங்க, சிலவம் விளையாண்டா வந்து நின்று அவங்க அதை அட்மையர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த ஃபேக்ட் வந்து சிலவம் ரொம்பவே பிடிச்சிருச்சு எனக்கு. அதே மாதிரி அது நம்ம ஊர் கேம் அப்படின்னு, நம்ம ஊர் ஸ்போர்ட் அப்படின்றதுனால எனக்கு அதுக்கு மேலே இன்னும் ஒரு தனி ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து நம்ம இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணால் தான் நம்ம மேலே வர முடியுன்றப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்சளவு ஹார்ட் ஒர்க் போட்டேன் அண்ட் வின் பண்ணிட்டேன். இப்போ பொதுவாக மற்ற போட்டிகள், மற்ற விளையாட்டுகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதில் ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக வந்துடுறாங்க. ஆனால் சிலம்பம் அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடைக்குதா? ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி நிறைய இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப் ஏதாவது கிடைச்சிதா? எந்த அளவுக்கு இருக்குது ஸ்பான்சர்ஷிப்? ஸ்பான்சர்ஷிப் அதான் இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான கேம்லாம் கிடையாது. நம்ம இப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் கற்றுக்கும் போது ஒரு மேட்ச் நடத்தணும்னா ஒரு ஸ்டேட் ஈவெண்ட்டை ஒரு நாள் 1.5 நாள் முடிச்சிருவாங்க. இப்போ நான் ஒரு 10 வருஷமாக நான் அந்த மேட்சஸ் பார்த்துட்டே இருக்கேன், விளாண்டுட்டு இருக்கேன், 15 வருஷம் மேட்ச் விளாண்டுருக்கேன். ஸோ இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடும் போது ஒரு ஸ்டேட் ஈவெண்ட்டை வந்து 2 பிரித்து அதை 6 நாள் நடத்துகிறாங்க, 3 நாள் நடத்துகிறாங்க. அப்படின்றப்போ நான் இருந்தப்போ, நான் பிளேயராக இருந்தப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ கோச் ஆகிற வரைக்கும் சிலம்பமோட க்ரோத் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராஃப் வந்து வேறு லெவலில் பீக்கில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சிலம்பம் கற்றுக்கிறவங்களும் சரி, சிலம்பம் மேட்ச் விளாடுறவங்களும் சரி, அவங்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கே தவிர டிக்ரீஸ் ஆகலை. ஸோ ஒரு ஸ்போர்ட்டாக வந்து இந்த கேம் வந்து நல்ல மேலே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வந்து 3% ஆஃபர் அந்த மாதிரி நிறைய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்து 3% கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல்
ஸ்டில் ஜியோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னுமே நிறைய கிளாஸஸ் வந்து நான் நிறைய பேர் அதுக்கப்புறம் என் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணதை பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஏன்னா முன்னே வந்து இது சிலம்பம் விளையாண்டா என்ன பெனிஃபிட் யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ வந்து அவங்க அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் ஸோ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பசங்களுக்கு கிடைக்குமோன்ற நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதனாலேயே வந்து கிளாஸை ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ கிட்ஸ் சிலம்பமோட க்ரோத் வந்து நாலு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் வந்து எந்த டவுட்டுமே வேணாம், நீங்கள் அதை டவுட்டாகவே கேட்க வேணாம். சிலம்பம் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ உங்கள் கூட வந்து நிறையா கிட்ஸ் வந்து சிலம்பம் கற்றுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய இந்த கேமில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான கேம்ஸ் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ சிலம்பம் மேட்சாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு விஷயம் இருக்குது சரிங்களா. ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, எஸ்ஜிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் வரைக்கும் போகலாம் சரிங்களா. அடுத்து வந்து ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மேட்ச், ரிபப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ் பாரதி டே ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் வரைக்கும் சரிங்களா. இப்போ ஸ்கூல் கிட்ஸுக்கு என்னென்னா ரெண்டு விஷயமான மேட்ச் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டேட் லெவல் போகலாம். ஸ்டேட் அந்த ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மேட்ச்சில் எப்படி போகலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக் டிவிஷனல் ஸ்டேட் அப்படின்னு போகலாம் ஓகேங்களா. ஸோ எஸ்ஜிஎஃப்ஐ மேட்ச் எப்படி போகலாம்னா டேரெக்டாக ஸ்டேட் வைப்பாங்க, ஸ்டேட்டுக்கு அப்புறம் டேரக்டர் நேஷனல் வச்சுருவாங்க ஓகேங்களா. அடுத்து இன்னொரு விஷயம்னா நம்ம தமிழ்நாடு செலவு அசோசியேஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஓப்பன் மேட்ச் நடத்துவாங்க. ஸோ அந்த ஓப்பன் மேட்ச் எப்படின்னா அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷனல் அப்படின்னு நடத்துவாங்க. ஸோ ஒரு கிட்டுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு அகாடமிக் இயர்லேயே வந்து ஒரு மூணு வகையான ரெண்டு நேஷனல் ஒரு ஸ்டேட் அட்டம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த எந்த கேம்லையும் இது இருக்காது ஆக்சுவலாக, எந்த கேம்லையுமே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. இந்த கேமில் வந்து ஒரு ஸ்கூலிங்கெலாம் பார்த்தா ரெண்டு விஷயம் பண்ணலாம், ஓப்பன் மீட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சேர்த்து பண்ணலாம். ஸோ ரெண்டு நேஷனல் ஒரு ஸ்டேட் அச்சீவ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஸ்கூல் கிட்ட ஒரு அகாடமிக் இயர்லேயே கிடச்சிருது. அப்படின்றப்போ ஒரு ஓப்பன் மீட்னா நம்ம ஏஜ் 10லேருந்து விளையாட ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்கூல் கேம்னு எடுத்திங்கன்னா நீங்கள் சிக்ஸஸ் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் 6-12 நான் ஒரு 6 வருஷம் அப்போது ஏஜ் 10-24 வரைக்கும் விளையாடலாம். அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு ஒரு 14 நேஷனல் அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 வயசு குழந்தை விளையாட ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அவன் 24 வயசு வர வரைக்கும் ஒரு ஒவ்வொரு வருஷம் 3 நேஷனல் அப்போ அந்த மாதிரி நிறைய நேஷனல் அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஒரு நிறைய ப்ளேஸ் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த எந்த அளவுக்கு இந்த கேமை வந்து ஈஸியாக கொண்டு போய் குழந்தைகிட்ட சேர்த்து அதனால் பெனிஃபிட் ஆக முடியும் தான் அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. தமிழ்நாடு சிறம்பாட்ட கழகம் வந்து எப்படி வந்து இந்த கேமை வந்து கொண்டு போகலாம், இன்னுமே ரீச் பண்ணணும், அவங்க வந்து நிறையா எஃபோர்ட் போடுறாங்க. இன்னும் வந்து அஃபிஷியல் ஆகலாம், இன்னும் கேமை வந்து இன்னும் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறையா எஃபோர்ட் போடுறாங்க. ஐ மீன் எல்லா எஃபோர்ட்டுமே சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அவங்க அந்த ஹார்ட் ஒர்க்கு அந்த கிடைச்சி தான் ஆகும், அந்த ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணதுக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போகிறாங்க. அவங்க அவங்க தாட் எல்லாமே வந்து இந்த கேமை வந்து எப்படி நாம் அடுத்த தலைவில் கொண்டு போகலான்றதற்கே தவிர அவங்க ஃபுல் எஃபோர்ட் அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஐ மீன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ எந்த கேம்லையும் இவ்வளோ விஷயம் நடக்கலை. நாங்கள் ஒரு வருஷத்தில் 3-2 நேஷனல் ஒரு ஸ்டேட் அட்டன் பண்ணுற அளவுக்கு எந்த கேம்லையும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா எனக்கு தெரியல. பட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் என்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பையன் 2 நேஷனல் 3 நேஷனல் ஜெயிச்சா அவனோட ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்க முடியும். அவனுக்கு வந்து 20 நேஷனலுக்கு மேலே அட்டன் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்றப்போ அவன் எல்லாருமே ஈஸியாக வின் பண்ணலாம், எல்லாமே ஈஸியாக அடுத்த தலை அவளுக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து சிலம்பத்தில் நிறையாவே இருக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்த கௌஷிக் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு, ஒரு கோச் கௌஷிக்காக மாறுறாரு. இந்த கோச் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் எப்படி இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது? ஏன்னா டீம் துரோனா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு டீமை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு டீம் துரோனா எப்படி ஆரம்பிச்சது அதை பற்றியும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் கோச் பண்ண இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவே கிடையாது. நான் வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் மேட்ச் போகும்போது இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜில். ஸோ அப்போ என்னோடய சீனியர் வந்து சக்திவேல்னு ஒருத்தர், அவர் தான் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். அவரோட விஷயம் என்ன அப்படின்னா, சிலம்பத்தை வந்து இந்த காலேஜில் இல்லை, நீ ஸ்டார்ட் பண்ணும், இனிஷியேட் பண்ணிட்டு போ, நீ காலேஜ் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு டீம் இருக்கட்டுன்றது தான் அவரோட மோட்டிவாக இருந்துச்சு. அவர் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஸோ அப்படின்றப்ப அவரால் அவரோட கைடன்ஸு அந்த எனக்கு மாஸ்டர். நான் எப்பவுமே ஒரு விஷயம் நான் சிலம்பத்து மூலியமாக பண்ணுன்னா ஃபஸ்ட் என்னோடய மாஸ்டரை நான் கேட்டுருவேன், உடனே இதை பண்ணுறேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஐடியா என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லும்போதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே இதுதான்ப்பா, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லிக் கொடுத்தா சொல்லிக் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், அதை நீங்கள் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண இது வரைக்கும் என் கிளாஸில் வந்து 2000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டாகவே எனக்கு ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எங்கிட்ட, 700-900 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. என்னை முடிச்சுட்டு போனவங்க 2000 மேலே இருப்பாங்க. கிளாஸ் படிச்சுட்டு காலேஜ் படித்தப்போ காலேஜ் நான் காலேஜ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே வந்து நான் ஃபஸ்ட் டே வந்து எப்படி எடுத்து எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நம்ம சிலம்பம் வந்து நான் ஒரு வாட்டி ஒரு ஓப்பன் கால் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபோன் வழியாக எதுவுமே வரல, ஒரு 2 பேர் 3 பேர் வந்தாங்க. நான் அதுவே பெரிய சக்ஸஸாக நினச்சேன், 2 பேர் நம்மளை கற்றுக்க வராங்கன்னு சக்ஸஸாக நினச்சேன். பட் ஆனால் அந்த அன்றைக்கு 100 பேருக்கு மேலே வந்தாங்க எனக்கு. ஸோ
அந்தளவுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னென்னா அவனுக்கு அந்த கைடன்ஸ் இல்லை, யார்கிட்ட கற்றுக்கணுன்ற விஷயம் இல்லை. ஸோ நான் கற்றுக்கணும்னு சொல்லும்போது அந்த காலேஜ் வந்து காலேஜும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே எனக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி கடைசி வரைக்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் வேணுமா, வந்து ஒரு 10 நாள் இன்னும் பார்த்துட்டு என்ன செட் பண்ணி கொடுத்து தான் போனாங்க. ஸோ அந்த த்ரோனா ஃபார்மேஷன் வந்து இப்படி தான் ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம கோச் ஆகணுன்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதனால் அப்படியே கோச்சுன்ற இதில் போயிட்டுருக்கேன். பிரதர், இப்போ சிலம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க பேரண்ட்ஸ்க்கு இது இது பற்றின அவேர்னஸ் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நார்மலாக ஒரு பிடி பீரியட் இருந்தது அப்படின்னாவே அந்த பிடி பீரியடில் வந்து மற்ற கேம்ஸ் தான் அதிகமாக விளையாடுறாங்க. நம் பாரம்பரியமிக்க கலையான இந்த ஒரு சிலம்பம் மீது அந்த அவேர்னஸை நம்ம கொண்டு போகணும். ஸோ இந்த ஃப்யூச்சர் இந்த எதிர்காலம் இந்த சிலம்பம் அப்படின்னா அது வந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலமாக இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் விளையாண்டப்ப இருந்துக்கிற இருக்கிறத க்ரோத்துக்கும் இப்போ க்ரோத்துக்கும் நிறையா இன்வால்வ் பண்ணுறாங்க. பட் இன்னுமே வந்து என்னென்னா நம்ம சரியான மேட்ச் விளையாட வைக்கணும், அதுதான். இப்போ என்ன விஷயம்னா சிலம்பம் மேட்ச் வந்து எல்லா பக்கம் நடக்குது, மூல மூலிக்கு சிலம்பம் மேட்ச் நடக்குது. ஆனால் எந்த மேட்ச் விளையாண்டா நமக்கு பசங்களுக்கு பெனிஃபிட்டுன்றதை பார்த்து விளையாட வைக்கணும். ஸோ நம்ம சர்டிஃபிகேட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து கவர்மெண்ட் அஃபிலியேஷன் இருக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இப்போ ஒரு ஸ்டேட் மேட்ச் விளையாடுறோம்னா அதில் எஸ்டிஏடி அப்ரூவல் இருக்கணும். ஸோ ஒரு நேஷனல் மேட்ச் ஆனால் ஐஎஸ்எஃப் இந்தியன் சிலம்பம் ஃபெடரேஷன் அப்ரூவல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு போனால் நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டலில் ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம ஸ்கூலிங்லேருந்து காலேஜ் வரோம்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீட்டும் போது நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டலில் சீட் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த மேட்ச் விளையாண்டா எந்த சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டோ அதை அவங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்லிட மாட்டாங்க இது நான், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்கவுங்க மாஸ்டர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், அதை நான் தப்பு சொல்லலை. பட் வந்து எது வந்து சில்ட்ரன்ஸுக்கு பெனிஃபிட்டு நமக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு எது அடுத்து ஃப்யூச்சர் ஹெல்ப் பண்ணுமோ அதை அவங்க பார்த்து போனால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் அது வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், கோச்சஸை விட கோச்சஸ்க்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். பேரண்ட்ஸ் வந்து அதை தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிற மேட்சஸ் விளையாட வைக்கணுன்றது தான் அது ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கிட்டு வந்து நிறைய மேட்ச் விளாண்டு அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ இல்லைன்றப்ப நமக்கு அது வேஸ்ட்டு, இருக்கிறது பெனிஃபிட்டே இல்லை அந்த சர்டிஃபிகேட்டில். ஸோ எந்த மேட்ச் விளையாண்டா நமக்கு வந்து ஃப்யூச்சர் ஹெல்ப்பாக இருக்குன்றது மேட்ச் அது வந்து எஸ்டிஏடின்னு அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து எஸ்டிஏடி அப்ரூவல் இருக்கணும், ரெகனைஸ்ட் பை ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்ற அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும், இல்லைன்னா அந்த வேலிடாகவே இருக்காது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட அந்த சர்டிஃபிகேட் இருக்க மேட்ச்சாக பார்த்து விளையாடணும் நம்ம. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகணும், அவங்க தான் ஃபஸ்ட்டு அதை தேடணும். எல்லோரும் வந்து உடனே வந்து இங்கே தான் சொல்லிட மாட்டாங்க. இப்போ என்கிட்ட இப்போ நான் வந்து சப்போஸ் அடுத்து இருந்தாலுமே நான் அதை வந்து கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். எனக்கு வந்து பசங்க வந்து என்கிட்ட பசங்க நான் எப்படி மேலே வந்தோம் அந்த மாதிரி என்கிட்ட மேலே வந்தது எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சிலம்பம் சொல்லிக் கொடுக்கும்போதே வந்து நிறைய ஓல்டேஜ் பீப்புள்ஸ்லாம் கூட வந்து கலந்துக்கிறாங்க, அவங்களும் வந்து கற்றுக்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட சிலம்பம் வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரியான வகைகளான சிலம்பங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய டீச்சிங் ஸ்டைல் எப்படின்னா நான் ஒரு பசங்க ட்ரெயின் பண்ணனாவே அவங்கள மேட்சுக்கான பேசிஸை ரெடி பண்ணுவேன். ஸோ நான் வந்து சிலம்பம் சும்மா கற்றுக்கிட்டோம் ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக மட்டும் பண்ணணுது இல்லாமல் என்னோட இருக்கிற ஒவ்வொரு பசங்களுமே மேட்ச் விளையாடுவேன், அதுக்காக தான் ட்ரெயின் பண்ணுவேன். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா நான் மேட்ச் விளாண்டு மேலே வந்துட்டேன். ஸோ அவங்களும் இதை வந்து இதை பிடிச்சி மேலே வந்தால் எனக்கு சந்தோஷம், இந்த சிலம்பத்தினால அவங்க மேலே வந்தாங்க அவங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு எனக்கு சந்தோஷம். ஸோ நான் எல்லா குழந்தைகளையுமே மேட்ச் பேசி ரெடி பண்ணுவேன். ஸோ அதே வந்து இப்போ மேட்ச் வந்து 24-25 முடிஞ்சது அப்படின்றப்போ நம்ம அடுத்தவங்க என்ன அதுக்கப்புறம் வரவங்க ஏஜ் பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா 50% இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஸோ அவங்கள வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசி நிறையா இருக்கும். இப்போ கிட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு வந்து பொறுமையாக சொல்லித்தரணும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற ஈஸியாக எளிமையாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த வயசு இருந்துச்சு பக்குவம் இருக்கும் அப்படின்றப்போ அவங்கள வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோம். நாங்கள் வந்து அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் எளிமையாக இருக்குமோ அதை அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்க முடியுமோ அந்த மாதிரியே நாங்கள் கொண்டு போயிடுவோம் கிளாஸை. அவன் நான் மற்றவனை ப்ரெஷர் பண்ண இப்போ கிட்ஸுனா போட்டு ப்ரெஷர் பண்ணலாம், இல்லை எனக்கு நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லலாம், அவரை சொல்ல முடியாது என்னால். ஏன்னா அவர் அந்த வயசில் கற்று நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்றப்போ எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கிட்ஸு நம்ம எப்பவுமே அடல்ட்ஸை விட கிட்ஸு ப்ளஸ் ஏல்டர்ஸ் அதை ட்ரை பண்ணும்போது வந்து நமக்கு வந்து இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இன்னும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க முடிச்சுட்டும் இந்த வயசுலையும் கற்றுக்கிறாங்கன்ற ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் எல்டர்ஸ் ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது தனி சந்தோஷம் தான். இப்போ நீங்கள் சொல்லும்போதே வந்து சிலம்பம் மேலே எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம சிலம்பம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த அவேர்னஸ் எப்படி நம்ம கொண்டு போகலாம்?
அதாவது சிலம்பம் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் குழந்தை எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த ஸ்கூல் ஆஃபீஸை ரெகனைஸ் பண்ணுவது. ஸோ இப்போ பிடி பீரியடில் வந்து ஒரு கேம்ஸ் பீரியடில் வந்து ஃபுட்பால் விளாட்றாங்க அப்படின்னா அவங்க சிலம்பமும் சேர்த்து பண்ணும். சிலம்பம் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக வைக்காமல், சிலம்பம் வந்து ஒரு சாட்டர்டே ஈவெண்ட்டாக ஒரு சாட்டர்டே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வைப்பாங்களா அந்த மாதிரி வைக்காமல் சிலம்பமை வந்து ஒரு அஃபிஷியல் கேமாகவும் கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் ட்ரெயின் பண்ண எல்லாமே அஃபிஷியல் கேம் ஆகிடுச்சு, அதை எல்லா ஸ்கூலையும் அடாப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நீங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு நான் 4-5 ஸ்கூலில் வந்து சிலம்பம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்டை எடுக்காமல் அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் வந்து சிலம்பம் இருக்கணும். இப்போ சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் மாதிரி சிலம்பம் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃபிசிக்கல் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்கூலில் அடாப்ட் பண்ணும்போது எல்லா கிட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேஸ்லாம் பண்ணும்போது அப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பாதி பேர் பார்த்துருப்பாங்க, பாதி பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கூல் கல்ச்சுரல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, காலேஜ் கல்ச்சர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சிலம்பம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம ஒரு 5 பேர் என்கொயரி பண்ணி அதில் 5 பேர் சேர்ந்தாலும் நமக்கு அது பெரிய சக்ஸஸ் தான் அது. ஸோ வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கள எப்படி இன்வால்வ் பண்ண முடியுன்றத ஒவ்வொரு ஐடியாவும் யோசித்து தான் பண்ணணும். நம்ம வந்து ஸ்கூல் ஆனுவல் டேஸில் பண்ணலாம், காலேஜ் கல்ச்சர்ஸில் பண்ணலாம், அவேர்னஸ்ன்னு நினச்சா க்ரியேட் பண்ண முடியாது. எப்படி வேணால் நான் ஒரு போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணி அதை போட்டு நம்ம வைரல் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நாங்களும் ட்ரை பண்ணிட்டே இருக்க எல்லா இடத்துலையும். ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே எங்களுக்கு கிட்ஸாக தான் இருக்காங்க, பெரிய அடல்ஸ் யாருமே அடல்ஸை விட கிட்ஸ் தான் எங்களுக்கு அதிகம். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் தான், நல்லாவே பண்ணுறாங்க. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நம்ம வந்து ஒரு சாதனையாளராக மாறணும்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். அப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஃபீல்டில் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, மாஸ்டர் எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து நான் அனானிஸில் படித்தேன், அனானிஸில் படிச்சுட்டு நீ ஒரு பெரிய காலேஜில் படித்தேன், பட் ஆனால் ஒர்க் போகாமல் நான் இதை வந்து பேஷன், எனக்கு பேஷன் சிலம்பம் தான். ஸோ எனக்கு வந்து நான் சிலம்பம் வந்து பேஷன் மட்டும் இல்லாமல் அதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு செகண்ட் யோசிக்காமல் பரவாயில்ல பண்ணுன்னு தான் சொன்னாங்க. இப்போ வரைக்குமே வந்து நீ வந்து அங்கே படிச்சுட்டு ஏன் கோச் பண்ணுற, ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல் நீ இதை பண்ணு, உனக்கு பிடிச்சதை பண்ணு, இதனால 4 பேர் பெனிஃபிட் ஆகும்போது நமக்கு சந்தோஷம் தான் அது. ஸோ அதுதான் நீ அதை தான் நீ கற்றுக்கிட்ட மாஸ்டர் அதான் கற்றுக்கிட்ட நீ. ஸோ அதை நீ பண்ணிட்டா சந்தோஷம் தான் அப்படின்ற அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான், எந்த இடத்துலையும் வந்து இப்போ நான் ஈவெண்ட் போகிறேன் எனக்கு அங்கே ஒரு ஹெல்ப் வேணும்னா அங்கே யாருக்கு வேணும் கூப்பிட்ட உடனே ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. எனக்கு அந்த ஒரு அரேஞ்ச் பண்ணும், ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணும், எனக்கு அந்த ஸ்டேஜோட டைமென்ஷன் தெரியாது அதை பார்த்து சொல், இல்லை நாங்கள் போகிறேன் எனக்கு வந்து ஆள் இல்லை நீ வா, ஐ மீன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட ஆள் வேணும் அப்படி நீ வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது யாருமே வந்து நான் இதுக்கு பண்ண வரமாட்டேன், நான் ஏன் வரணும்னு யாருமே கேட்டதில்லை. இண்டிவிஜுவலாக பேர் மென்ஷன் பண்ண அளவுக்கு எல்லாருமே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தான், ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, என் ஊரில் என் கூட இருக்கவங்க, இப்போ வரைக்கும் சரி நான் ஊருக்கு போனேன்னா அவங்க எல்லாருமே வந்து என்ன ஹெல்ப்னாலும் உடனே பண்ணுவாங்க. சிலம்பத்து மூலிமா நான் அவர் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்களே அடிக்கடி அப்படின்றப்போ அவங்க இன்னுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. யாருமே வந்து நான் இது ஏன் அவனுக்கு பண்ணணும்னு யோசிச்சதில்லை, எப்போ கேட்டாலுமே நம்ம பையன் பண்ணுறான். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஏன்னா பசங்க சிலம்பம் கற்றுப்பாங்க, ஆனால் அவங்க கோச் பண்ணல. ஸோ ஆனால் இவன் பண்ணுறான், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் இவனுக்கு பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு கிளாஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் நிறையா. இப்போ நான் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நான் 2 பேர் நல்லா பண்ண முடியாது, திரும்ப சேர்த்து அவ்வளோ பேர் சொல்லித்தர முடியாதுன்றப்போ அவங்க ஃப்ரீ டைமில் வந்து கோச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சு நல்லா ஷேர் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதில்ல, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா ஆக்டிவான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறையா வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுடைய ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஸோ என்னோடய பெரிய எய்மே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னோட அகாடமி இருக்கணுன்றதான் என்னோடய பெரிய எய்ம். அதுக்கான ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட்டில் ஓன் அகாடமி ஓப்பன் பண்ணிட்டோம், சென்னை, கோயம்புத்தூர், கரூர் அண்ட் திருநெல்வேலியில் அகாடமி ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னோடய அகாடமி ஓப்பன் பண்ணணும் தான் என்னோடய மெயின் எய்ம். ஏன்னா அது மூலிமா சிலம்பத்துக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் சொல்லி தரணும், எல்லா இடத்துலையும் ஐ மீன் எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கணும், எங்களால் சிலம்பம் வரணுன்றது எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம், பெருமையாகவும் இருக்கும். நான் துரோணா சிலம்பம் மூலமாக சிலம்பம் கற்றுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் என்னோடய பிளேயர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் என்னோடய பெரிய எய்ம் என்னென்னா, நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட் சிலம்பம் ஓப்பன் பண்ணோம், ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்புறம் இந்தியா ஃபுல்லாக அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. ஸோ சிலம்பத்தை வந்து என்னால் நான் மாஸ்டரில் நான் வந்தேன், என்னால் எல்லாத்துக்கும் பண்ணணுன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசை. ஓகே மாஸ்டர் கௌஷிக், ஸோ ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்தது இந்த ஒரு நேர்காணல். ஏன்னா உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக நினைவாகணும் அப்படின்னு நம்ம புதிய தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த ஒரு இன்டர்வியூ மூலயமா வந்து சிலம்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை தரும் அப்படிங்கிறது நம்மளுடைய நேர்காணல் பார்க்குற நேர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ரைனிங் செஷன் எல்லாமே ரொம்பவே அழகாக காமிச்சிங்க, ரொம்பவே நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததற்கும் மிக்க நன்றி சார், தேங்க்யூ. ஸோ புதிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எல்லாரும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த ஷோ பார்த்த எல்லாருமே உங்கள் கிட்ஸையும் உங்கள் குழந்தைகளையும் வந்து சிலம்பம் கற்றுக்க வைப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.
என்ன நேர்களே, இன்றைய நம்ம இருந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சிலம்பக் கலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி பல தகவல்கள் நம்ம வந்து நம்ம மாஸ்டர் கௌஷிக் பழனிசாமி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தர்மேந்திரா.